தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். சின்ன வயசுலயே சொப்புல எல்லாம் விளையாடினது இல்ல, மேக்கப் லிப்ஸ்டிக் அதுலதான் விளையாடிருக்கேன். தூக்கி கீழே போட்டு அவங்க மேக்கப் பண்ணுவாங்க. குழந்தை நல்லா வளர்த்து இப்ப டாக்டர் ஆகியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு சோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பாக்குறாங்க, நல்லா இல்லைன்னு வேணான்ட்டாங்கன்னு. சோ நல்லா இல்லைன்னு ஒரு வேணும், நல்லா இருந்தது அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. டாக்டர் எவ்வளவு எனக்கு விஜய் அண்ட் அஜித் இவங்க ரெண்டு பேருடைய ஆரம்ப காலத்துல அவங்க கூட வந்து நீங்க டான்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அவங்க, நானே கொஞ்சம் இழுத்துப்பேன். ஆடும் போது கொஞ்சம் இழுத்து அப்படி ஒரு ஷாட் வரும்போது இப்படி கிட்ட போயிட்டு நானே கொஞ்சம் நின்னுக்கிறது. அஜித் சார் உங்க டீம் கூட சேர்ந்து நீங்க நட்சத்திர வரைக்கும் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் தான் அது. ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் ஆடுவோம். எங்களுக்குள்ள அதுதான் நீயா நானான்றது தான் எங்களோட இதே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா? ஆமா. இது என்ன புது கதையா இருக்கு? அதுக்கப்புறம் தான் அழைப்பா இது எங்களை பார்த்து எடுத்திருக்காங்களே. பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட ஒரு சூப்பரான கப்பல் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க முகம் வந்து பார்த்தோன்னே அட்டடா இவங்களா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 80s கிட்டாவோ 90s கிட்டாவோ தான் இருப்பீங்க. எஸ் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய நடிகை ஜோதி மீனா அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் கப்பல் இன்டர்வியூ, அதுவும் வந்து டிஜிட்டலுக்கு வந்து குமுதவுக்காக வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 80s 90s பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி மீனா அவருடைய பாடல்கள் இல்லாத படங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருடைய படங்களே ஒரு முக்கியமான பங்கு வந்து உங்களுக்கும் இருந்தது. பட் சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா வந்து ஜோதி மீனா எங்கே போனாங்க அப்படின்னு உங்கள் ஃபேன்ஸுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில்? நான் வந்து ஆக்சுவலாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் சினிமா விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஓ, ப்ராப்பர் வந்து ப்ராப்பராக வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு. ஓகே. ஸோ இப்போ என்னோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு திருப்பியும் படம் பண்ணலாம், வீட்டில் சும்மா தானே இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட பேரை காப்பாற்றணும் இல்லையா, அதை நான் பாதியில் விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ திருப்பியும் பண்ணணும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம். ஏன்னா அம்மா பேர் வந்து கொஞ்சமாக ரீச் பண்ணணும் இல்லையா. கண்டிப்பாக. ஜோதிலட்சுமினா அவங்க எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ். ஆமாம். அவங்க வந்து நான் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நான் எனக்கு பேரை வந்தால் கூட அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பேரை வந்தால் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நான் அப்படி இல்லைல்ல, கல்யாணம் ஒதுக்கிட்டேன். வேண்டான்னு இல்லை, சரி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டேன். ஓகே. ஸோ கல்யாணம் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய கல்யாணம் வந்து எப்படிப்பட்ட கல்யாணமாக இருந்தது? எங்கள் ரெண்டு பேருது வந்து லவ் மேரேஜ் தான். நீங்கள் சாரியை கேட்கலாமே. ஓகே சார். இது எப்படி வந்து மேடம் வந்து நீங்கள் ரசிகராக இருந்து நீங்கள் காதலிச்சிங்களா, இல்லை எப்படி வந்து உங்கள் காதல் தொடங்குச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்றாங்க? அவங்க ஜோதி மீனா, அவங்க வந்து எல்லாரும் தெரியும். சார் என்ன பண்றாங்க? நான் வந்து டாக்டர் பாலாஜி. ஓ, நம்ம ராமேஸ்வரம் ரோடு இருக்கு இல்லைங்களா, என்னோட கிளினிக் இருக்கு, மலர் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷமா நாங்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இவங்களை எனக்கு தெரியும், 14-13 வயசுல இருந்தே எனக்கு தெரியும் அவங்க. ஆமா. ஸோ என்னோட ரிலேஷன் தான் அவங்க, தூரத்து சொந்தமா அவங்க. ஸோ அப்போ ஒன்னா இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன காதல், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ஆனால் என்ன, நான் வந்து நடிக்க வேணாம்லாம் சொல்லலை, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள், அதாவது கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபேமிலியாக மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைல ரொம்ப பாசம் அவளுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஏன்னா என்னை விட நான் கூட அதிகமாக, ஏன்னா எனக்கு ஃபுல்லாக டியூட்டி ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அவருடைய அதாவது சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு
குடும்பத்துக்காக கம்ப்ளீட்டாக அவர் மொத்ததையுமே அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு குழந்தை நல்லா வளர்த்து இப்போ டாக்டர் ஆகியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். கருத்து வேறுபாடுகளும் அவர் வந்து எதுவுமே வந்து சினிமாவில் நடிக்க வேண்டாம் சொல்லல, நானா விலகி வந்துட்டேன் பையனுக்காக. எனக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா வந்து ஷூட்டிங் போயிடுவாங்க. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அம்மாவை அம்மாவை அப்பாவை ரெண்டு பேருமே ஷூட்டிங் போயிடுவாங்க. ஸோ நான் தனியாகவே இருந்திருந்து அதோட கஷ்டம் எனக்கு தெரியும். அது வந்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரி வந்து பசங்க கூட நம்ம இருந்து அவங்களுக்கு படிக்க வைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செய்யணும். நம்ம இல்லைன்னா எப்படி அவங்க கஷ்டப்படுவான்றது எனக்கு ஃபீல் தெரியும், எனக்கு அது அனுபவம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அப்படி கூட இருந்துட்டு சரி இப்போ எனக்கு வந்து பெரிய பையன் ஆயிட்டாங்க, எல்லாம் படிக்க போயிட்டாரு, அவர் பெருசாயிட்டாரு. சோ இனிமே வந்து நம்மளோட கேரியரையும் நம்ம பாக்கலாமே, நமக்குன்னு ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது அப்பயே அடக்கிட்டாச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு. என்ன பண்ணோடனே அது வேண்டாம் இது அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லல. சோ எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணேன். ஓகே, அவர் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு. இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா மேம் வந்து ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால நேர்ல பாக்குற எல்லாருக்குமே வந்து இவங்க நடிகை அப்படிங்கறது தெரிஞ்சிடும் கண்டிப்பா. அப்ப அந்த பீரியட்ல லவ் பண்ண டைம்ல வந்து எப்படி வந்து இப்படி அப்படி காதலை மறைச்சி வச்சு கஷ்டப்பட்டீங்க? அது வெளியில ரொம்ப அதிகமா வெளியில போனது கிடையாது. இப்ப இருக்கிற பீரியட் மாதிரி அப்ப கிடையாது. ரொம்ப கஷ்டம், பேசுறதே கஷ்டம். ஏதாவது ஒரு எப்படி நான் சொல்லட்டுமா? நீ சொல்லு. பெரிய விஷயம். ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ரெண்டு பேருக்கு மறைச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ எப்பயாவது வெளியே அப்படி பைக்ல வெளியே வா சொல்லி பால்கனில இருந்து பாக்கணும். வச்சிருப்பாங்க, அதாவது கீழே ஒரு போன் இருந்தா மேல ஒரு போன் வரும். இவர் கீழே இருந்து போன் பண்ணாலும் மேல நீங்க பாட்டி எடுப்பாங்க ஹலோன்னு, அதனால அவ்வளவுதான் அதோட வச்சிடணும் போனு. அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி இல்லையே. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னதான் வந்து ரிலேட்டிவா இருந்தாலும் வந்து காதலை வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவுதான் ஸ்மூத்தாவே போற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எப்படி இதை கல்யாணத்துல கொண்டு வந்து முடிச்சீங்க? அது நான் ரொம்ப ஒரே நாள்ல தான் டிசைட் பண்ணேன் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு. பையனை விட்டக்கூடாது, விட்டக்கூடாது, குடிச்சிடணும். ஏன்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் அலைன்ஸும் பார்த்தாங்க. சரி, சோ எனக்கு அதுல ஈடுபாடுல அவருக்கும் பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த போட்டோ எல்லாம் பார்த்து விட்டுட்டாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, திடீர்னு டிசைட் பண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே நாள்ல போய் ஸ்கூல்ல டிசி இவரு தான் போய் பாக்க சொன்னேன். ஏன்னா வீட்டுல இருந்து யாருமே எது பண்ண முடியாது. டிசி வேணும் இல்லையா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா? ஆமா, இது என்ன புது கதையா இருக்கு? எங்களுக்கு அப்புறம் வந்த படம். அப்புறம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அழைப்பா இது எங்களை பார்த்து எடுத்துருக்காங்களேன்னு. அப்பா நீங்க காப்பிரைட் வாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் யார கல்யாணம் பண்ணிக்க போறாரு, கல்யாணமே நாளைக்கு நடக்குதான்னு தெரியாது. தெரியாது, என் பக்கம் யாரும் கிடையாது. சரி, எங்க அப்பா கிட்ட மட்டும் நான் சொன்னேன். எங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். எங்க அப்பா கிட்ட கடைசியா நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்றதா இருக்கேன். எங்க அப்பா இது நான் எது சொன்னாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சரி நான் வரேன் அப்படின்ட்டாரு. அம்மாக்கு தெரியாது. அப்பா வந்தாரு.
ஏன்னா இப்ப சொல்லலாம், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, இப்ப யாரும் யாரும் கேக்குறதுக்கு ஆள் இல்ல. சோ இவரு சைட்ல வந்து போனாரா, நீதான் சொல்லணுமா என்ன சொல்லணும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நீ வரணும் எதுக்குடா நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு, பசங்க ஆடி போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் யாரும் தெரிஞ்ச உடனே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஏன்னா சோ தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதையும் மீறி நல்லபடி கல்யாணம் பண்ணிட்டு ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரியா இருக்கும்னு நினைச்சேன், பட் ஆனா ஒரு படமா எடுத்து ஓடுற அளவுக்கு ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்கீங்க. போன்லயே ஓடுங்க, ஒரு 4-5 hours போன்ல ஓடும். அவர் காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து பேசுவாரு, நான் இங்க இருந்து போன் போடுவேன், போன் நடுவுலயே சொல்லுவாங்க, பா வச்சிருப்பா போனை, எவ்வளவு நேரப்பா பேசிட்டு இருக்க போனை வைப்பா அப்படின்னு. 7 o'clock ஆனா என்னை பாக்குறதுக்கு வந்தே ஆகணும் என்ன வேலை இருந்தாலும். சோ போரூர்ல ராமச்சந்திரன்ல படிச்சுட்டு இருந்தாரு. சோ அங்கேயும் 7 o'clock கரெக்டா வருவாரு கேட்ல பாஸ் பண்றதுக்காக. ஆமா, மேல இருந்து பாக்கணும், பாஸ் பண்ணணும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் எங்கேயா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதுவா இருக்கு. அட்வான்ஸா இருக்கு இல்லைங்க. கண்டிப்பா. அம்மா வந்து பேசிக்கா ஆக்ட்ரஸ், அந்த மீடியா சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருந்தாங்க. அதோடைய கட்டாயத்தினால வந்து நீங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்தீங்களா, இல்ல அந்த வயசுல உங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது? எனக்கு வந்து ஆக்சுவலாங்க டான்ஸ் பிடிக்கும். சரி, நான் டான்ஸ் கலா மாஸ்டர் கிளாஸ்ல அவங்க அக்கா கிட்ட தான் நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஓகே. எனக்கு டான்ஸ் மேல ரொம்ப ஒரு இது இருந்தது. அம்மா பாக்குறோம் இல்லையா, நான் சின்ன வயசுலயே சொப்புல எல்லாம் விளையாடினது இல்ல, மேக்கப் லிப்ஸ்டிக் அதுலதான் விளையாடிருக்கேன். இப்படி தூக்கி கீழே போட்டு அவங்க மேக்கப் பண்ணுவாங்க, போடுவாங்க, அதை வச்சுதான் நான் விளையாடி இருக்கேன். சோ எனக்கு அது மேல ஒரு ஆர்வம் அதிகம். நான் விளையாடுனது, நான் பார்த்தது, அம்மாவை மேக்கப் போறது பார்த்தது வந்து சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன்ல. சோ அம்மாவை நான் மேக்கப் போட தான் அதிகமா பாத்திருக்கேன். அப்ப ஷூட்டிங் போயிடுவாங்க சின்ன வயசுல. சோ இது நம்ம கூட்டிட்டு போக மாட்டாங்க ஷூட்டிங்க்கு. சோ அது என்ன ஏதுன்னு ஒரு இது இருக்கும்ல மைண்டுக்குள்ள, நம்ம அப்பா அம்மாவை பார்த்துதானே நம்ம வளர்றோம், அவங்க என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அம்மா நான் சொன்ன இந்த மாதிரி வந்து எனக்கு படிப்பும் ஆக்சுவலா சரியா வரல, அதையும் உண்மையே சொல்லி நினைக்கிறேன். ரகசிய போலீஸ் சோ அத டான்ஸ்னோட நான் பண்ணியே ஆகணும், சோலோ சாங் அப்படின்னா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். 17 or 18 years நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, மேபி அத 17 or 18. சோ அந்த படத்தை நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அப்புறம்தான் இவர்கிட்ட சொன்னேன், நீ பண்ணாரு எதுவுமே அவர் என்ன இது வரைக்கும் என்ன எதுவுமே சொல்ல மாட்டார், எல்லாமே என் டிசிஷன் தான். எதாவது கேட்பேன், ஏதாவது ஏன்னா அவரு கரெக்டா சொல்வாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 days ஷூட்டிங் எடுத்தாங்க YMCA-ல, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் புது வெண்ணிலான்ற சாங் அது. ஓகே. அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து வந்து படம் நிறைய வந்துட்டு வந்து ஓரியன்டான இதுதான் இருக்கு. கிளாமர் கொஞ்சம் இருந்தது. என்ன அந்த கிளாமர் இருந்தது, கிளாமர் அது சாங்கே கிளாமரான சாங்ஸ். ஆமா, அதை எப்படி அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க எப்படி மைண்ட் அளவுல வந்து தயாரானீங்க? எனக்கு அப்போ ஒன்றும் தெரியலங்க, எனக்கு கிளாமர்லாம் அப்படி ஒன்றும் தெரியல. எனக்கு வந்து டான்ஸ் சோலோ டான்ஸ் தான், அது அதுதான் என்னோட இது. அப்படி அந்த ஏஜ்ல கூட அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியல. இப்போ வேற, அப்போ வேற இல்லையா. அப்ப நம்ம நடிக்கணும், நம்ம இது பண்ணணும்ன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும் எல்லாருக்குமே அது. சோ எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் ஆடி இருக்கனால எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லவே இல்லை. ப்ரொஃபஷன் அது, ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து துணி போட்டு முடிப்போம். நாங்க எவ்வளவு சின்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உட்காந்ததுக்கு அப்புறம் நாங்க துணி போட்டு முடிப்போம். அந்த இடத்துல மட்டும் தான் நாங்க அந்த ட்ரெஸ் போடுவோம், வெளியெல்லாம் நாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டோம். ஓகே. நீங்க அம்மா எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான டான்சர்ஸ் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் நீங்க தனியா நிறைய சாங்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. பல பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட சேர்ந்து ஆடுற மாதிரியான சாங்ஸ் இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா அஜித் சார் அவங்க டீம் கூட சேர்ந்து நீங்க நட்சத்திர பங்களா, இப்போ வரைக்கும் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் தான் அது. சோ அம்மா கூட சேர்ந்து ஆடுறப்ப எப்படி இது பண்ணீங்க? ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுதான் ஆடுவோம் எங்களுக்குள்ள. அதுதான் நீயா நானான்றதுதான் எங்களோட இது. அம்மா நானா ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், என்னடா அம்மா கூட ஆடணும்னு சொல்றாங்களே,
அம்மா பெரிய டான்சர் ஆச்சே எல்லாம் இருந்தாலும், ஆனா நம்ம கெத்த நம்ம விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா. அதனால சரி ஓகே போட்டி போட்டு ஆடுவோம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் எல்லாத்தையுமே நாங்க போட்டி போட்டு தான் ஆடுவோம். நீங்க ஒரு ஆக்ட்ரஸாவும் ஒரு டான்சராகவும் ஆனதுல அம்மாவுக்கு வந்து மனசளவுல எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இல்ல? இல்ல அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும் தான் அவங்க ஹாப்பினஸ். அதைதான் நான் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவங்களோட பேரை கொஞ்சம் கிட்டத்தட்டையாவது கொஞ்சம் கொண்டு வரணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆமா எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்புறமும் ஒரு படம் குழந்தைய வச்சுட்டு பண்ணேன். நான் வந்து அழகான நாட்கள் சுந்தர் சி படம் சார் படம் பண்ணேன். அவர் வந்து போன் பண்ணி கேட்டாங்க. எனக்கு வந்து ஐடியா இல்ல, ஆனா எனக்கு சுந்தர் சி சார் படம் வந்து அவர் பேசினதுனால என்ன சரி நாம அது பண்ணலாம். டீமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கவும் அஜித் இவங்க ரெண்டு பேருடைய ஆரம்ப காலத்துல அவங்க கூட வந்து நீங்க டான்ஸ் பண்ணிருக்கீங்க. அஜித் அவர்கள் கூட வந்து நட்சத்திர பங்களா, அதுக்கப்புறம் நேசம் படத்துல, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கூட விஷ்ணு படத்துல வந்து அந்த பாட்டு பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி? நாங்க ரெண்டு பேருமே அப்போ நியூ கமர்ஸ் தானே இல்லையா, நியூவா வரும். சோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுவோம். சோ அது ஒண்ணும் அப்படிதான் தெரியல. அவரு பாடுனா நான் அவரை பார்த்து நான் ஆடுவேன். சோ ரெண்டு பேரும் அது எனக்கு அந்த அளவுக்கு இதா தெரியல. நாங்க ரெண்டு பேருமே நியூ தானே. இப்போ சார் வந்து நல்லா இதா ஆயிட்டாரு. இப்போ அவரு அவரு அந்த அளவுக்கு ஆடுறாரு. அப்பயும் நல்லா ஆடுவாங்க, இருந்தாலும் அப்ப கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அவங்க. ஓ அதனால வந்து அப்போ வேற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இப்போ வெக்கம் அந்த இது வெக்கம் இருக்கு, வெக்கம் இருக்கு. அப்ப ரொம்ப வெக்கப்படுவாங்க, பயங்கரமா வெக்கப்படுவாங்க. நீங்க ஏதாவது நானே கொஞ்சம் இழுத்துப்பேன். ஆடும் போது கொஞ்சம் இழுத்து அப்படி ஒரு ஷாட் வரும்போது இப்படி கிட்ட போயிட்டு நானே கொஞ்சம் நின்னுக்கிறது. அப்போ ஏன்னா டைரக்டர் சார் சொல்லுவாரு சரி, அதனால அப்படி பண்றது கூச்சப்படுறாரு. கூச்சப்படுறாரு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எனக்கு அந்த கூச்சம் இருக்கும். இன்னொரு விஷயம், கவுண்டமணி அவர்கள் அப்புறம் வந்து மணிவண்ணன் இவங்களோட காம்பினேஷன்லயும் வந்து நீங்க நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கீங்கல்ல. அந்த இடத்துமே ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா பேசிக்கிட்டு. இப்ப நாங்களும் அவர் பேசினாங்க, நாங்களும் பின்னாடி பேசுறதுனால ஜாலியா பேசிட்டு அப்படியே போவோம். டைம் யாரையும் அவர் அந்த மாதிரி படம் ரொம்ப நல்ல டைப் அவர். உங்களெல்லாம் பயங்கரமா வந்து நாங்கெல்லாம் வந்து ஷார்ட் முடிச்சுட்டு போய் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம், ஏதாவது மூவிஸ் பத்தி ஏதாவது கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இட்ஸ் வெரி நைஸ். மேடம் ஆன சாங்ல இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஜய் சாரோட நடிச்ச அந்த சாங் ஆஜாரியன் முஸ்தபா விஷ்ணுல இருந்து. ஆமா விஷ்ணு படம். ஓகே ரைட். வீட்ல எல்லாம் மேம் எப்படி இந்த டான்சிங் மூட்ல இருப்பாங்களா? டான்ஸே இல்ல இல்ல. வீட்டுக்கு வந்த வீட்ல என்ன அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்படியே மாறிடுவாங்க. அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாறுவேன். நோ ஆக்ஷன் வீட்ல தான். என்னைக்காவது வந்து வீட்ல சாரா ஆட வச்சு பார்க்கறானோ ஆசை பண்றீங்க? ஆசை பண்றது ஒரு ஆட மாட்டேன். வீட்ல 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 கூட ஆட மாட்டேன்றாரு. டான்ஸ்னா ஓடிறாரு. ஐயோ அப்ப இதுனாலங்க நீ வர மாட்டாரு, பயப்படுவாரு. இதா ஃபர்ஸ்ட் டைம் நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் வந்து ஆகணும் வந்து ஆகணும் அப்படிங்க மிரட்டி உட்கார வச்சிருக்கீங்க. ஆமா இல்ல இப்ப ரெண்டு மூணு வாட்டி பேசினா நல்லா பேசுவார் சார். நல்லா பேசுவார் ஆனா கேமரா மேன் பேசி ஒவ்வொரு பரவசப்பட்டிருக்கோம். இப்ப வரைக்கும் வந்து கிட்னா நாயே அப்படிங்கறதா இருக்கட்டும், ஏ டெம்போ எல்லாம் வச்சு கத்திரிக்கா பார்த்து போட்டு கூடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாஸ்டால்ஜிக்கா இப்ப வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த டீமுக்குள்ள இருந்திருக்கீங்கல்ல, அந்த டைம்ல வந்து எடுக்கிறப்ப எப்படி எல்லாம் இருந்தது? ஆக்சுவலா வந்து அது ஷூட்டிங் மாதிரி
பிரச்சனையே இருக்காதுங்க, ஒரு ஜாலியா இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த டைலாக் வரும். சவர ஒரு ஷூட்டிங் போய் நம்ம நடிக்கணும்ன்ற இதே அந்த உள்ளத்தள்ளித்தால மட்டும் கிடையவே கிடையாது. செம்ம ஜாலியா இருக்கும். அந்த டைம்ல நாங்களே சிரிப்போம், நாங்களே கமெண்ட் அடிச்சுப்போம். அப்ப நாங்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு அந்த டைலாக்ல வந்துருவோம், திருப்பி அடுத்த டைலாக் வந்துருவோம். எல்லாமே வந்து இப்படி இப்படி சொல்லிடுவாங்க. நம்ம தான் ஓன் ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். போனாலே வந்துடும் அந்த இது, நமக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்துடும். சுந்தர்சியோட சாரோட இது காமெடி சொல்வா வேணும் இல்லையா? சோ அந்த அட்மாஸ்பியர் வந்தோடனே அது வந்துடும். இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், நம்ம மைண்டுக்குள்ள வந்துடும். வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு எல்லா விஷயமும் தயாராச்சு. ஹீரோ அண்ட் அந்த கார்த்திக் அண்ட் கவுண்டமணி இந்த கேரக்டருக்கு வந்து யாரை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு இருக்க ஹீரோ கார்த்திக் அண்ட் கவுண்டமணி இந்த கேரக்டர்ஸ்க்கு? இவங்களோட சன் கார்த்திக் சாரோட சன் கௌதம் கார்த்திக். ஓகே, அவர் நல்ல காமெடி, நல்ல சன்சர். ஓகே, சினிமா வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய மாறி இருக்கு, டெக்னிக்கலாக மாறி இருக்கு, டிஜிட்டலாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அதிகமான பேர் பேசுறாங்க, காஸ்டிங் கவுச் அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்களை வந்து திரைப்படங்கள்ல நடிகையா வந்து போடுறதுக்கு எங்களை பயன்படுத்திய வந்து இருக்கிறாங்க, பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. உங்க டைம்ல சினிமா எப்படி இருந்தது, ஹெல்த்தியா இருந்ததா, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? எனக்கு எந்த விதமான அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லைங்க. ஏன்னா என்கிட்ட வந்து எல்லாமே கொஞ்சம் அம்மா கூடயே இருக்கிறதுனால, அம்மா சீனியர் ஆக்டர்ஸ் இல்லையா, ஸோ ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சம்பவமும் நடந்தது கிடையாது. சரி, ஆனா உங்க டைம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இல்லைங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. மேபி 1-2 இருந்திருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா தான் இருக்கும், இப்பயும் சினிமா நல்லா தானே இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படமும் பாக்குறேன், எல்லா ரூமர்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கேன். அப் டு டேட்ல இருக்கீங்க. அப் டு டேட்ல தான் இருக்கேன். சோ அந்த மாதிரி எனக்கு எதுமே தெரியல. சூப்பர். மேபி ஒன்னு ரெண்டு நடக்கலாம், நடக்காம இருக்காது. சோ அது எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. சரி, ஓகே. உங்களுடைய கம்பேக் எப்ப எதிர்பார்க்கலாம்? கூடிய சீக்கிரத்துல எதிர்பார்க்கலாம். நல்ல கதைக்காக வெயிட் பண்றேன். தெலுங்குல நிறைய மூவிஸ் வந்திருக்கு. சோ நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் என்ன கம்பேக் கொடுக்கும் போது அது கொஞ்சம் கரெக்டா பார்த்து நல்லா கொடுக்கணும் இல்லையா. எனக்கு மதர் ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரண்யா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி ரோல்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். சோ ஹோம்லி அம்மா தெலுங்கு இருக்கலாம். இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா? மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். மத்தபடி இந்த மாதிரி இந்த ரூமர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப பாக்குறது கிடையாது. பார்த்தாலும் அது மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போறது கிடையாது.
சரி ஓகே ஓகே மேம் ரைட்டு. ஸோ ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோவில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்னென்னமோ பேசி எவ்வளோ விஷயங்கள் வந்து நாஸ்டால்ஜிக்காக நிறைய மெமரிஸ் வந்து கொடுத்தீங்க, நிறைய படங்கள் விஷயங்கள் பற்றி பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்காக வந்து உங்களுடைய பாடல்கள் பார்த்து தான் நேற்று மட்டும் அவ்வளோ பாட்டு பார்த்துருக்கேன் ஒரே நாளில், உங்கள் பாட்டு எடுத்து ஏகப்பட்ட பாட்டு பார்த்துட்டேன் நான். எது உங்களோட ஃபேவரட்? எனக்கு வந்து நட்சத்திர பங்களா, எனக்கு அந்த லைன் கூட ஞாபகம் இருக்கு பாருங்க, ஓடுது பார் குதிரை இது போற இடம் மதுரை, ஓ நெஞ்சுக்குள்ள நின்று பாரு எதிர குதிரை மதுரை எதிர பாத்துக்கங்க. அப்ப எவ்வளவு கரெக்டா கரெக்டா பண்ணிருக்கேன் வந்து பண்ணிருக்கேன், ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து குமுதம்ல எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு, அதுவும் ஃபேமிலியா சாரோட ஃபர்ஸ்ட் எவர் டைம், சோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.